இன்னைக்கு ஒரு புதுமையான நபரை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு திறமையாளர் அப்படின்னு சொல்லலாம், சமூக ஆர்வலர், பட்டிமன்ற நடுவர், பத்திரிகையாளர். பத்திரிகைனா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ காலமாக இந்த பத்திரிகை துறையில் பணியாற்றுகிறார். அதுபோக நிறைய மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திக்க வந்திருக்கிறோம், டிடிவி மணிகண்டன் அவர்களையும் சந்திச்சு அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தமிழ் பேசும் அத்தனை உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கம். மாயபுரம் மாதவன் யூடியூப் சேனல் பெயர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பலருக்கு தெரிந்திருக்கலாம், உங்களில் பல பேருக்கு நீ தெரியாமல் இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் என்னை அறிமுகப்படுத்துவது என்னுடைய கடமை. அந்த வகையில் நான் உங்களுக்கு அறிமுகமாவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் வந்து டிடிவி மணிகண்டன். நான் பத்திரிகையாளராகவும் கலை ஆர்வலராகவும் சமூக ஆர்வலராகவும் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இளம் வயதில் ஒரு பட்டிமன்ற நடுவராக, பத்திரிகையாளராக, சமூக ஆர்வலராக, இப்படி ஒரு பன்முக கலைஞராக, அது மாதிரி நாடகத்துறையில் கூட ஆர்வம் காட்டுறீங்க, அது சம்மந்தமாக சில பணிகள்லாம் செஞ்சுருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி பல துறைகள்லேயும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தது? அதாவது இளம் வயதில் நாடகத்துறைகளை பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து தமிழ் படித்தோம். சரி, கலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாடகத்துறை தான் வந்து, ஏன்னா நான் பிறந்தது ஒரு கிராமப்பகுதி, கிராமப்பகுதியில் நாடகம் தான் வந்து பெரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து நாடகம் தான். திருவிழாவெலாம் நாடகம் தான் இருக்கும், மற்ற கலை நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்காது நாடகப்பகுதியில். அப்போ அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு அது மேலே ஒரு தீவிரமான ஒரு காதல் இருந்தது. சினிமா ஆசையில் உறவுட்டு ஓடி போய் இருக்கவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம். இல்லை வேற வேற விஷயங்களுக்காக உறவுட்டு ஓடி போய் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஓடி போனவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து நான் ஒரு பத்திரிகை நிருபர் ஆகணும்னு சொல்லி உறவுட்டு ஓடி போனேன். 17 வயசில் நான் வந்து பத்திரிகை நிருபராக வந்து என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். நான் முதல் முதல்ல என்னுடைய ஊர் வந்து கிராமம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் செங்காலமலையில் இருக்கு, திருவாடனை பக்கத்தில் தொண்டி உட்பட்ட பகுதியில் செங்காலமலையில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு நேரம் அந்த நேரம். அப்போ செய்தித்தாள் அப்படின்னாவே ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வானொலியின் செய்தித்தாளர் தான் வந்து நமக்கு அங்கே எனக்கு வந்து இந்த உலக நடப்புகளை கற்றுத்தந்தது. அப்போ என்னுடைய தந்தையார் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அப்போ அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு செய்தித்தாள் வரும். அப்போ அந்த செய்தித்தாளில் இந்த இளம் வயதில் ஒரு 3வது 4வது வகுப்பு படிக்கும்போது செய்தித்தாள்களை வந்து படித்து படித்து அதோட உலக நடப்புகளை தெரிய ஆரம்பிக்கவும், இது போல் நாமளும் அந்த குறைகளை வந்து தட்டி கேட்கணும், வெளிப்படுத்துகிற மக்களோட குறைகளை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஆசையை அந்த 4வது வகுப்பு படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு வந்து வந்துருச்சு. அதனால் என்ன பண்ண ஒரு கட்டத்துக்கு முன்னாடி என்னால் நம்ம வில்லேஜில் இருந்தோம்னா வந்து நம்ம அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக கோவை மாவட்டத்துக்கு போயிட்டேன். கோவை மாவட்டத்தில் போய் ஒரு வேற ஒரு நண்பர் முயற்சியால் ஒரு தினசரி நாளிதழில் கிணத்துக்கிடவு அப்படின்ற பகுதியில் முதல் முதல்ல நிருபராக வந்து பயணத்தை தொடங்கினேன். சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் போய் இருந்து அங்கே தான் வளர்ந்து வந்திருக்கீங்க பெரிய ஆளாக. யாரோட உதவியால் அப்படி நீங்கள் வளர்ந்து வர முடிஞ்சது? அதுக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு நண்பர்களிடம் பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. நான் பெரும்பாலும் உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால் பல பின்விளைவுகளையும் நான் எதிர்கொண்டிருக்கிறேன். நல்ல விளைவுகளையும் வந்து எதிர்விளைவுகளையும் எதிர்கொண்ட நல்ல விளைவுகளையும் நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு நண்பர் வந்து நியூஸ் ஏஜென்ட், அவர் பேர் டேவிட் அப்படின்றது, அவர் தான் என்னுடைய எழுத்து எழுத்து என்னுடைய பேச்சு இவற்றையெல்லாம் பார்த்துட்டு உன்னை வந்து நான் நிறுவனம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தில் பேசி என்னை வந்து பகுதிகள் நிபுணர் பயிற்சி நிபுணராக வந்து என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுலேருந்து அப்படியே தொடங்கி அடுத்த திருப்பதில் அப்படிங்கிற நாடுகளில் நிறுவனாக வந்து பணியாற்றுவாங்க. அதுக்கு பிறகு மக்கள் குரல் அப்படின்னு பல நிறுவனங்களில் அப்படியே மாறி என்னுடைய பயணம் போயிட்டே இருக்குது. இதுவரை நான் வந்து பத்திரிகையாளர், இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகையாளராக பயணிக்கிறீங்க, அதோட பட்டிமன்ற நடுவராகவும் பயணிக்கிறீங்க இல்லையா? நிச்சயம். இந்த பட்டிமன்ற நடுவராக எப்படி உங்களால் போக முடிஞ்சது? அதுக்கும் கூட பத்திரிகைத்துறை தான் வந்து எனக்கு கை கொடுத்தது. இயற்கையாகவே எனக்கு இளம் வயதில் எனக்கு க
கலைத்துறையிலிருந்து தீவிரமான காதல். இந்த காதல் வந்து உடனடியா வரும், ஒருத்தர் மேல மட்டும்தான் வரும் சொல்றது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு பல துறை மேல காதல் இருந்தது, அதுல கலைத்துறையில கலைத்துறையும் பத்திரிகை துறை மேலையும் எனக்கு தீவிரமான காதல் இருந்தது. அதனால இந்த இரண்டு குதிரைகள் மேல நான் பயணிக்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த அடிப்படையில தான் வந்து நான் வந்து இன்றைக்கு பட்டிமன்ற நடுவராக வந்து பயணத்தை தொடங்கியிருக்கேன். அப்படின்னா எனக்கு வந்து இந்த 24 ஆண்டு காலமாக பத்திரிகை பணியில நான் வந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை நான் இன்னைக்கு இந்த மேடையில பயன்படுத்துறேன். 1வது முடிச்சுட்டு தான் 2வது போக முடியும் இல்லையா? அது மாதிரி ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேச்சாளராக இருந்துக்கிட்டு அப்புறம் நடுவராக போக முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி போனீங்க? இல்லை, உங்களுடைய கணிப்பு நினைப்பு சரிதான். பலரும் வந்து அந்த மாதிரி வந்திருக்காங்க, பல பேர் வந்து பேச்சாளராக இருந்தால் வந்திருக்காங்க. எனக்கு பேச்சாளராக போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நான் பேச்சாளராக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து நிறைய மேடைகளை பண்ணியிருக்கிறேன். அதுபோக விழாக்களில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறேன். வர்ணனையாளராக, ஆன்மீக வர்ணனையாளராகவும் என்னுடைய அனுபவம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து தான் நான் வந்து இந்த பத்திரிகை பணி எனக்கு 24 ஆண்டு காலத்தில் நான் சம்பாதித்த அனுபவத்தையும் சேர்த்து இது நேரடியாகவே வந்து நான் நடுவராக பயணிக்கிறேன். பட்டிமன்ற பேச்சாளராக கொஞ்ச காலம் பயணிச்சிருக்கிறீங்க, மிக குறைந்த காலம். ஆனால் பட்டிமன்ற நடுவராக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிறீங்க. டைரக்டா பட்டிமன்ற நடுவராக போகும் பொழுது உங்களை நம்பி பேச்சாளர்கள் உங்க கூட வந்தாங்களா இல்ல தயக்கம் காட்டினாங்களா? இல்ல, நிச்சயமா தயக்கம் காட்டினேன். நல்ல கேள்வி, இந்த நேரத்தில் நீங்க கேட்டிருக்கீங்க. தயக்கம் காட்டல. ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்ததுனால நிறைய அனுபவங்கள் உள்ள நடுவராக இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே நினைச்சாங்க. யாருமே வந்து புறக்கணிக்கல. ஏன்னா எல்லாருமே நல்லா சிந்தனையாளர்கள், என்னுடைய குழுவில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், நல்ல சமூக சிந்தனை உள்ளவர்கள், என்னுடைய எண்ணத்திற்கு ஒத்த கருத்துடையவர்கள், என் கருத்துக்கு ஒத்த கருத்துடையவர்கள். அதனால வந்து அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்றாங்க, ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. உண்மையாக சொல்ல போனா எனக்கு, சார் நீங்க இப்படி பேசலாமே, இந்த இதெல்லாம் சேர்த்து பேசுறாங்க அப்படின்னு வந்து அவங்களே வாலண்டரியா வந்து நிறைய கருத்துக்களை என்ன சொல்லி என்னை கூட உற்சாகப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த சிந்தனையாளர். அதனால வந்து எனக்கு யார் வந்து நடுவர்கள் அந்த அந்த மாதிரி ஒரு தயக்கம் காட்டுறத வந்து எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு வந்து பட்டிமன்றங்களை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறோம். நீங்க பண்ணக்கூடிய பட்டிமன்றங்கள் ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பட்டிமன்றங்கள் சொல்லும்போது வெறும் பேச்சு அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இப்போ உள்ள ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இசையோடு கலந்த பட்டிமன்றம் நீங்க நடத்துறது எந்த மாதிரி பட்டிமன்றம்? நிச்சயமா இசையோடு இயல் அதுதான் என்னுடைய பட்டிமன்றம். அதாவது பட்டிமன்றம் அப்படின்னு இல்லாம இது பாட்டுமன்றமா தான் பண்ணிருக்கேன். பட்டிமன்றம் அப்படின்னா அதுக்கு நிறைய மரபுகள் கடைபிடிக்கணும். பாட்டுமன்றம் அப்படின்றதுனால, ஏன்னா இன்றைக்கு உள்ள காலங்களில் வந்து வெறும் பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்கு வந்து யாரும் இங்க இல்லை, அதற்கான ரசிகர்கள் வந்து இப்ப இல்லை, பெரும்பாலும் குறைஞ்சிட்டாங்க. அதனால பாட்டுமன்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நான் சற்று வித்தியாசமா பண்றேன். அதுல சில நுணுக்கமான விஷயங்களை, கொஞ்சம் சின்ன சின்ன வேற விஷயங்களை, சுவைகளை கூட்டி உப்பு ஊத்தி சில விஷயங்களை பண்றோம். அதனால வந்து ரசிக்க முடியாது. நிறைய பேர் நல்லா பண்றாங்க, நிறைய நடுவர்கள் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பண்றாங்க, நிறைய நடுவர்கள் உருவாகி இருக்காங்க, நிறைய நல்லா பேசக்கூடிய நடுவர்கள், நல்ல சிந்தனையை வளர்க்கக்கூடிய நடுவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க மத்தியில நானும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து பயணிக்கிறேன். இப்போ ஊர்கள்ல இருந்து திருவிழாக்கள் சமயத்தில் இந்த மாதிரி உங்களுடைய பட்டிமன்றங்களை கூப்பிட்டு வைக்கிறாங்க இல்லையா? அவங்க கூப்பிடும்போது அந்த பட்டிமன்றத்திற்கான தலை அவங்க கொடுக்குறாங்களா இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா? நிச்சயமா, இப்போ நான் வந்து ஒரு 68 தலைப்புகள் நான் வந்து வச்சுருக்கிறோம். 68 தலைப்புகளை வந்து நான் வந்து பண்ணுறேன். இதுல இந்த 68 தலைப்புகளை நாங்கள் முதல்ல சொல்றோம். அதில் அந்த மக்கள் வந்து விரும்புகிற தலைப்பை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. அது இல்ல அப்படின்னா அவங்களும் சொந்தமா ஒரு தலைப்பை கொடுத்தாலும் நாங்க உடனடியா செய்யறேன், பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க. ஆமா, அதாவது கிட்டத்தட்ட நீங்க சொல்றத பார்த்தா ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்க போகும்போது அங்கே அந்த காடெல்லாம் காட்டுவாங்க இல்லை, எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி. ஏன்னா புதுப்படையா
புதுசாக ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சமயங்களில் இந்த மாதிரி உதவும். இல்லைன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற தலைப்பின்படி இங்கே கண்டிப்பாக பேசிடுது. இப்போ உங்களுடைய பட்டிமன்றங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? அதாவது என்னுடைய பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சிந்தனையாளர், பெரிய நகைச்சுவையாளர், நல்லா பாடக்கூடியவர், இந்த மூன்று திறமையை கொண்டவர்கள் என்னுடைய குழுவில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண் குரல் பெண் குரல் இரண்டையும் கலந்து பாடக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு சகோதரர் தேவகுட்டி ராஜன் அப்படின்னா, அவர் ஒரு அல்டிமேட் சிங்கர், அல்டிமேட் ஸ்பீக்கர், நல்ல திறன் வாய்ந்தவர். அவர் என்னுடைய குழுவில் பேசிக்கிறாங்க. அடுத்ததான் பாண்டிச்சேரி சேர்ந்த ஜெயந்தி ஒரு பேச்சாளர், அவங்க பாண்டிச்சேரிக்கு வராங்க. அவங்க வந்து நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்காங்க. வெளிநாடுகளெல்லாம் போய் நிகழ்ச்சி பண்ணுறாங்க. நல்ல சிந்தனையாளர், நல்ல நகைச்சுவையாளர், நல்லா பாட முடியுங்க. அடுத்ததாவது பார்த்திங்கன்னா செல்வி காயத்ரி அப்படின்னு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க நல்ல பேச்சாளர். அடுத்து துறைப்பாண்டியன் சுட்டு என்னுடைய குருடைய மூத்த பேச்சாளர் துறைப்பாண்டியன் ஐயா அவர்கள். அடுத்து நிறைய இது போன்றவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. என்னுடைய சகோதரி ஜோதி சுந்தரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேவோட்டி சிவர் சகோதரி இருக்காங்க. இப்படி நிறைய பேச்சாளர்கள் வந்து இருக்காங்க. அவங்களாம் வந்து என்னோட இணைந்து பயணிக்கிறதுனால எனக்கு ஒரு புதிய உற்சாகம் வரும். இப்போ அவங்களாம் வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னாவே, எல்லாரும் அவங்க உட்காந்தாச்சு அசம்பிள் ஆகிட்டோம் அப்படின்னாவே, ஒரு எங்கேருந்து தான் அந்த திரும்ப அந்த ஒரு துணிச்சல் வரும்னு தெரியாது. அவ்வளோ பற்றி வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு. கிராமங்கள்லேருந்து கேட்கும் பொழுது உங்களோட சேர்த்து பயணிக்கக்கூடிய அந்த பேச்சாளர்களையும் குறிப்பிட்டு கேட்குறாங்களா இல்லை நீங்களாக கூட்டு போவீங்களா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சில இடங்களில் வந்து குறிப்பிட்டு கேட்பாங்க. அதுவும் தேவகுட்டி ராஜன், ஜெயந்தி இவங்களை போன்றவங்களாம் குறிப்பிட்டு கேட்பாங்க. ஆனால் என்னுடைய குழுவை பொறுத்த வரைக்கும் நடுவரை வைத்து தான் வந்து அழைக்கிறாங்க, என்னை வீட்டு தான் கூப்பிட்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னையோட கூடுதலான அப்ளாஸ் வந்து கிடைக்கிறது பேச்சாளர்கள் தான், நான் வந்து மறுக்க முடியாது. நான் அதைத்தான் விரும்புகிறேன். நான் வந்து பிரபலமானதை விட எனக்கு கைதட்டுகள் கிடைக்கிறத விட என்னோட இணைந்து பயணிக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு பேச்சாளர்களுக்கு அவங்களுக்கு கைதட்டு கிடைக்கிறது எனக்கு பெரிய வெகுமதியாக நடந்துக்கிறது. அதனால் நான் பெரும்பாலும் வந்து வெளியில் வந்து கலைஞர்களை வந்து நான் தேர்வு செய்யலை. நாடக கலைஞர்களே வந்து தேர்வு செய்து அவங்கள நடிக்க வச்சேன். என்னுடைய குடும்பத்தில் நாடக கலைஞர்கள் தான் நடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரபல நாடக கலைஞர் பன்முக வித்தகர் நம்ம அமரடகியைச் சேர்ந்து ஏஏ நாதன் சொல்லிட்டு ஒரு பேரறிஞர். மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சரித்திரம் வியந்து புகழ்ந்த தொண்டியில் தற்போது தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறதோ, வேதனை கேள்விகளுடன் சோதனைகளை சந்தித்து வரும் தொண்டி மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா? சீரமைத்து சீர்கேடற்ற நகரமாக மாற்றுவது நம் ஒவ்வொருவரின் கையில்தான் உள்ளது. லோட்டஸ் செய்திகளுக்காக தொண்டியில் இருந்து மணிகண்டன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.